சேலத்தில் எஃப்எம் ஒன்றில் ஆர்ஜேவாக இருக்கும் இவர்தான் தந்தையை கடத்தி கொடுமைப்படுத்திய புகாரில் சிக்கியவர். இன்ஸ்டாவில் சுமார் 180,000 ஃபாலோயர்ஸ்களை வைத்திருக்கும் நந்தினி தனது ஒவ்வொரு அசைவுகளையும் ரீல்ஸ் எடுத்து போடுவதில் தவறுவதே இல்லை. சேலம் இளைஞர்களுக்கு கனவு கண்ணி போல் இருக்கும் நந்தினி தான் அந்த பக்கம் இருக்கும் பெரும்பாலான கடைகளுக்கு பிராண்ட் அம்பாசிடரே. ஆர்ஜேவாக மட்டுமில்லாமல் இன்ஸ்டா விளம்பரம் மூலமாகவும் சம்பாதித்து வரும் நந்தினி பல விருதுகளும் வாங்கியிருப்பதாக வீடியோ போட்டிருக்கிறார். சேலம் ரெட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ஆர்ஜே நந்தினி. இவரது இரண்டாவது அக்கா மலர்விழி வேறு சமூகத்தைச் சேர்ந்த இளைஞரை காதலித்து திருமணம் செய்து டெல்லியில் செட்டில் ஆகினார். இதனால் மலர்விழியை குடும்பத்தை விட்டே தாய் சந்திரா ஒதுக்கி வைத்துவிட தந்தை நாராயணன் மட்டும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அடிக்கடி மலர்விழியிடம் செல்போனில் பேசி வந்திருக்கிறார். இந்த விஷயம் சூரியன் எஃப்எம்எல் ஆர்ஜியவாக இருக்கும் நாராயணனின் கடைசி மகள் நந்தினிக்கு தெரிய வரவே குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்திருக்கிறது. இதனையடுத்து டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற நாராயணன் அங்கேயே ஒரு வாரத்திற்கும் மேலாக தங்கியிருந்தார். அதற்குள்ளாக கணவன் தனது பெயரில் வாங்கிய சொத்துக்களை சாதுரியமாக மூத்த மகள் பிரேமா பெயரிலும் மூன்றாவது மகளான ஆர்ஜே நந்தினி பெயரிலும் மாற்றி எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டெல்லியிலிருந்து நாராயணன் சென்னை வருவது தெரிந்து தந்தையை கடத்த ஆர்ஜே நந்தினி பிளான் போட்டதாக கூறப்படுகிறது. வீட்டுக்கு வந்த கையோடு சொத்துக்களை மாற்றி எழுதிய விவகாரம் நாராயணனுக்கு தெரிய வரவே சண்டை போட்டுவிட்டு அஸ்தம்பட்டியில் நண்பர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்கு நாராயணனை பார்க்க வந்த 4-5 பேர் அவரிடம் பேச்சு கொடுத்து வெளியே கூட்டி வந்து காரில் கடத்தி சென்ற சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. நண்பர்களை வைத்து பக்காவாக பிளான் போட்டு தந்தையை கடத்திய ஆர்ஜே நந்தினி நியூ லைஃப் ரெக்கவரி என்ற மறுவாழ்வு மையத்தில் அம்போவென அனாதை போல் விட்டிருக்கிறார். இதற்கிடையில் தந்தை வீட்டில் இல்லாததை உறவினர் மூலம் அறிந்த மலர்விழி டெல்லியிலிருந்து சேலம் புறப்பட்டு வரவே போலீசில் புகார் அளித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவுப்படி போலீசார் அரிசிபாளையத்தில் உள்ள மறுவாழ்வு மையத்திலிருந்து நாராயணனை மீட்டு மலர்விழியிடம் ஒப்படைத்தனர். ஒரு கால், இந்த மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லிட்டு எங்க ரிலேட்டிவ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்க. அதை தெரிஞ்சுக்கலாம்னு அப்பாவுக்கு நான் டைரக்டா கால் பண்ணேன். அப்பா வந்து நைட் எங்கிட்ட நைட் 10:30 கால் பேசிட்டே இருக்காரு. கால் பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம். அப்பா வந்து என்னை கடத்துறாங்க, என்ன கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கடத்துறாங்க கண்ணு, என்னை அடிச்சு கூட்டிட்டு போறாங்க கண்ணு, அவ்வளவுதான். இவ்வளவுதான் ரெண்டு ஒரு 35 seconds அப்பா என்கிட்ட பேசினாரு. அப்புறம் அப்பாவோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த நிலையில் மறுவாழ்வு மையத்திலிருந்து மீட்கப்பட்ட நாராயணன் அங்கு தன்னை அடித்து துன்புறுத்தியதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். போதுமான உணவு வழங்காமல் அடித்து துன்புறுத்தி இருட்டு அறையில் அடைத்து ஏதேதோ மாத்திரைகளை கொடுத்து மயக்க நிலையை ஏற்படுத்தி கொடுமைப்படுத்தியதாக பகீர் கிளப்பியிருக்கிறார். அத்தோடு அந்த மறுவாழ்வு மையத்தில் வைத்து தன்னை சித்திரவதை செய்ததாக வீடியோ பதிவையும் புகார் மனுவோடு இணைத்திருக்கிறார். அந்த வீடியோவில் நடுங்கிக் கொண்டே நாராயணன் அமர்ந்திருக்க எதிரே நிற்கும் நபர் மிரட்டும் தொனியில் பேசும் காட்சி பதிவாகியுள்ளது. அத்தோடு தன்னை கடத்தி கொடுமைப்படுத்தியதற்கு முக்கிய காரணமான தனது மகள் ஆர்ஜே நந்தினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கும் நாராயணன் குறிப்பிட்ட மறுவாழ்வு மையத்திலிருக்கும் அனைவருக்குமே மாத்திரை கொடுத்து கொடுமைப்படுத்துவதாக கூறியதோடு அது குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அவங்க இப்போ இதில் ஆர்ஜேவா இருக்காங்க சூரியன் எஃப்எம்ல. அவங்க வந்து இதுக்கு முழு சப்போர்ட்டு. எங்கள் என் ஒய்ஃபுக்கும் பிரேமாவுக்கும் முழு சப்போர்ட்டு. அவங்க பண்ணிட்டு என்னை வந்து க்ளோஸ் பண்ணிடணும், இதுக்கு மேலே நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணிடு பார்த்துறேன் அப்படின்னு அவ்வளோ ஒரு வார்த்தை என்னை விட்டான். யாரும் நந்தி
தன்னை கடத்தி துன்புறுத்தியதாக பெற்ற மகளான ஆர்ஜே நந்தினி மீது தந்தை புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்த ஆர்ஜே நந்தினி குடும்ப பிரச்சினை காரணமாக தந்தையை கண்டித்ததாக கூறியதோடு அடிக்கடி குடிபோதையில் வந்து தொந்தரவு செய்ததால் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். நாய் பூனை என வாயில்லாத ஜீவன்கள் மீது அன்பை அள்ளி பொழிவது போல் ரீல்ஸ் வீடியோ போட்டிருக்கும் ஆர்ஜே நந்தினி அந்த பாசத்தை தந்தை மீதும் வைத்திருந்தால் இவ்வளவு பெரிய புகாரில் சிக்கியிருக்க மாட்டார். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு